வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக புருஷோத்தமன் ஜெய்பால். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆல்பா பள்ளி 11 வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி. தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கு பள்ளி இயக்குநர் தனத்தியாகு இனிப்புகள் வழங்கி பாராட்டு. புதுச்சேரியில் 11 வகுப்பு பொதுத் தேர்வில் 94.78% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 5.43% தேர்ச்சி பெற்று சாதனை. புதுச்சேரி முதலையார்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திராட்சை பழங்கள் போல் காய்த்து தொங்கும் எலுமிச்சை மரம். மரைத்தனை சுற்றி பரவசத்துடன் மக்கள் வழிபாடு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காரைக்கால் சிறைக்கைதிகள் உண்ணாவிரதம் இருந்ததை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார். காரைக்கால் கிளை சிறையில் உள்ள தண்டனை கைதிகளை புதுச்சேரி மத்திய சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கைதிகளை நேரில் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் விக்ராந்த் ராஜ் காரைக்கால் கிளை சிறை பழுதடைந்துள்ளதால் அதை பராமரிப்பு செய்ய வேண்டியிருப்பதால் புதுச்சேரி சிறைக்கு மாற்றப்படுவதாகவும் விளக்கமளித்து சமாதானம் செய்துள்ளார். அதில் மெயினாக பார்க்கணுன்னா பாண்டிச்சேரி சப்ஜெயில் ரூல் படி 3 மாதத்துக்கு மேல் அதிகமாக தண்டனை பெற்ற கைதிகள் வந்து தொடர்ந்து சப்ஜெயிலில் வந்து வச்சிருக்கிறது போல சென்ட்ரல் ஜெயிலில் மாற்றி அங்கே வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் இருந்ததுனால, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வசதிகள் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை மேம்படுத்தும் போது அந்த கட்டுமானங்கள் பணிகள் நடைபெறும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அண்டர் ட்ரையல் பிரசன்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றபடி சப்ஜெயிலில் இருக்கக்கூடிய 3 மாதத்துக்கு அதிகமாக தண்டனை பெற்ற கைதிகளை வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து மாற்றலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் படி வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அதற்கு இன்றைய தினம் வந்து கைதிகள் வந்து அவ்வாறு வந்து மாற்றுதலை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. புதுச்சேரி ஆல்பா பள்ளி 11 வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதையொட்டி மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் தனத்தியாகு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 11 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியானது. அதனையொட்டி உருளையன்பேட்டையில் உள்ள ஆல்பா மேல்நிலை பள்ளியில் 11 வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். இப்பள்ளியின் இயக்குநர் தனத்தியாக சாதனை படைத்த மாணவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி கௌரவித்தார். மேலும் இதில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நம்ம எல்லா வருஷமும் ஆரம்பிச்சது. புதுச்சேரியில் 11 வகுப்பு பொதுத் தேர்வில் 94.78% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட 5.43% தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 11 வகுப்பு பொதுத் தேர்வை 6,949 மாணவர்கள், 7,906 மாணவிகள் என மொத்தம் 14,855 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 14,080 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் மாணவர்கள் 6,465 பேரும் மாணவிகள் 7,615 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதம் 94.78% ஆகும். கடந்த ஆண்டை விட 5.43% தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. 93.03% மாணவர்கள் தேர்ச்சி, 96.03% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 64% பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திராட்சை பழங்கள் போல் காய்த்து தொங்கும் எலுமிச்சை படத்தினை பக்தி பரவசத்துடன் மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தியாக முதலியார் நகர் பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. தற்போது ஆலயத்தில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆலய வளாகத்தில் 8 வருட எலுமிச்சை மரம் ஒன்று உள்ளது. அந்த எலுமிச்சை மரத்தில் திராட்சை பழங்களைப் போல் கொத்து கொத்தாக எலுமிச்சை பழங்கள் உள்ளது. இந்த அதிசயம் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கு பரவியது. கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து பக்தி பரவசத்துடன் எலுமிச்சை மரத்தில் உள்ள பழங்களை கண்டு வழிபட்டு வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள பெண்கள் தீபம் ஏற்றி பக்தி பரவசத்துடன் வழிபட்டு வருகின்றனர். திராட்சை பழங்களைப் போல் இருக்கும் எலுமிச்சை பழங்களை சுற்று வட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதிசயத்துடன் பார்த்து சென்ற வண்ணம் உள்ளனர். பழம் காய்ச்சி இருக்குது, அதை வந்து அதிசயமான இது, அதான் அம்மாவோட சக்தி தான், அதனால அது காய்ச்சி இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கினவங்களுக்கு எதுவும் இல்லைன்றது கிடையாது. தருவாயில் நடந்து நிற்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தா இந்த அருகில் பக்கத்தில் வந்து ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது. அந்த எலுமிச்சை மரம் வந்து அதிசயமாக
திராட்சை கூட தொங்கின மாரி ஒரு 10 காய் 15 காய் கொண்டு இருக்குது. ஆனால் இது வந்து எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் வந்து வேப்போடு வந்து பார்த்துக்கிறாங்க. இதுலேருந்து எங்களுக்கு வந்து நகரில் வந்து எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கணும், அதிசயமாக இருக்குன்னா எல்லோரும் நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். புதுச்சேரியில் ஓட்டுநர் உரிமை பெற ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் புதுச்சேரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குள் குவிந்திருந்தனர். புதுச்சேரியில் ஓட்டுநர் உரிமம் பெற ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் இருசக்கன வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக புதுச்சேரி சுற்றுவட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு வந்த இளைஞர் மற்றும் இளம் பெண்களுக்கு தேர்வு நடைபெற்றது. இதில் அவர்கள் வாகனங்களை ஓட்டி காண்பித்தனர். ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக ஏராளமானோர் போக்குவரத்து அலுவலகத்திற்குள் குவிந்திருந்தனர். புதுச்சேரி உப்பளத்தில் பிராண்ட் அண்ட் கிராப் புதிய உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது. உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா சாலையில் புதிய உணவகமான பிராண்ட் அண்ட் கிராப் உணவகத்தின் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் மற்றும் வணிகர் சங்க தலைவர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்து குத்து விளக்கு ஏற்றினர். மேலும் நிறுவனத்தின் உரிமையாளர் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். திறப்பு விழாவில் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள 100 ஆண்டு பழமையான பஞ்சாலையில் ஏற்பட்ட தீயை போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் 100 ஆண்டு பழமையான AFT பஞ்சாலை இயங்கி வருகிறது. இப்பஞ்சாலை கடந்த தானே புயலின் போது ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக இயக்கப்படவில்லை. மேலும் ஊழியர்களின் ஊதிய பிரச்சினை காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக முழுமையாக இயக்கப்படவில்லை. இந்நிலையில் பஞ்சாலையில் உள்ள ஏ யூனிட் ஸ்பின்னிங் பிரிவில் வைக்கப்பட்டிருந்த பழைய பொருட்கள் இன்று மாலை திடீரென தீப்பற்றியிருந்தது. தொடர்ந்து தீயணைப்புத்துறைக்கு பஞ்சாலை ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி தாளாளர் கிறிஸ்துராஜ் பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியரின் ஈரோட்டில் நடந்த மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் பங்கு பெற்றனர். இப்போட்டியில் பள்ளி மாணவர்கள் தங்கப்பதக்கமும் 15 மாணவர்கள் வெள்ளிப் பதக்கமும் 9 மாணவர்கள் பெண்களும் 10 நடைபெற்ற மாபெரும் சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளி ஆசிரியையும் பள்ளியின் தாளாளருமான கிறிஸ்துராஜ் மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இதில் சிலம்பம் ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. வணக்கம். மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி ஆல்பா பள்ளி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி. தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கு பள்ளி இயக்குநர் தனத்தியாகு இனிப்புகள் வழங்கி பாராட்டு. புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.78% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 5.43% தேர்ச்சி பெற்று சாதனை. புதுச்சேரி முதலையார்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திராட்சை பழங்கள் போல் காய்த்து தொங்கும் எலுமிச்சை மரம். மரைத்தனை சுற்றி பரவசத்துடன் மக்கள் வழிபாடு.